الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار بعد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேரை கொண்டு இந்த சிறப்பான ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தபியத் தாபியங்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் நின்று நிறைய என்ற இனிய பிரார்த்தனையோடு அன்புக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, வாலிபர்களே, இன்றைய ஃபுத்பா பிரசங்கத்திலே இந்த குறுகிய நேரத்திலே எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாகவும் நாஃபா மூட்டல் என்ற ஒரு அடிப்படையிலே அல் முசாராத் இல் ஹைரார், ஒருவரை ஒருவர் நாங்கள் நன்மையிலே போட்டி போட்டுக் கொள்வது, ஒருவரை ஒருவர் நன்மையிலே நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே அடிப்படையில் ஒரு சில செய்திகளை குர்ஆன் சுன்னா ஒளியிலே உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். உண்மையிலே நாங்கள் நன்மையிலே ஒருவரை ஒருவர் போட்டி போடுவது என்ற தலைப்பை நாங்கள் பொறுத்தவரையிலே ஏன் இப்படியான ஒரு தலைப்பு தேவை என்றால், இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே நாங்கள் உட்பட அமல்களுடைய விஷயத்திலே பொழுதுபோக்காக இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அமல் செய்கின்ற விஷயத்திலே சோம்பேறித்தனத்தையும் பொறுப்பற்ற ஒரு தளத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் நாங்கள் இந்த நன்மை இபாதத்துடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அதே நேரம் இன்று சகோதரர்களே, உலகத்தில் கொடுக்கின்ற முக்கியத்துவம் மறுமைக்கு கொடுக்காத ஒரு காரணத்தினால், அதே போன்று மனிதன் பாவத்தில் கொடுக்கின்ற முக்கியத்துவம் நன்மைக்கு கொடுக்காத காரணத்தினால், இன்றைக்கு வந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோடு பின்னி பிசகி வாழ்ந்த அந்த சிறந்த உம்மத் சலஃபு என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த அளவு நன்மையில இபாதத்துடைய விஷயங்களை முந்திருந்தார்கள், எந்த அளவு அவர்கள் நன்மையில உலகத்தை விட நன்மையான விஷயங்கள் ஆர்வத்தோடு இருந்தார் என்பதை நாங்களும் புரிந்து எமது வாழ்நாளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அமல்கள் ஒருவரை முந்தி அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளும் என்பதற்காகத்தான் இப்படியான ஒரு தலைப்பை தேர்வு செய்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமறை குருவ அல்லே சூரா பக்கராவுடைய 148 அவசரத்திலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறார், நீங்க நன்மையான காரியங்கள்ல ஒருவரை ஒருவரை முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், ஒருவரை ஒருவர் முந்துங்கள், முந்துவது அல்லாஹ் சொல்கிறான். என்னென்ன நல்ல காரியங்களோ குர்ஆனும் சுன்னாவை சொல்லி தந்த ஃபர்லான காரியங்கள் உட்பட ஏனே நல்ல விஷயங்கள் நீங்க என்ன செய்யுங்கள், முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அருமறை குர்ஆன் எங்களை பார்த்து சொல்கிறான். எதிரே நாங்கள் முந்த வேண்டும் நன்மையான காரியங்கள், உலக காரியங்கள் என்ற சகோதரர்கள். அவன் எப்படி வீடு கட்டுறான், அதே போல் நானும் அதை விட அழகான வீடு கட்ட வேண்டும். அவன் எப்படி பெரிய கோடிக்கணக்கு வாகனத்தில் போகிறான், அதை விட பெருமைக்காக அதை விட நான் ஒரு வாகனத்தில் செல்ல வேண்டும் என்று வட்டியிலே விழுகிறான். இப்படி உலக விஷயங்களுக்காக நீங்க ஒருவரை முந்த வேண்டாம். எதிர முந்த வேண்டும் மாறக்க விஷயங்கள்ல, நன்மையான காரியங்கள்ல ஒருவரை ஒருவர் முந்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமறை குர்ஆன் சொல்லி தருகிறான். இந்த சமூகத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு மறுமையை விட இந்த உலகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை எங்களுக்கு பார்க்கலாம். மார்க்கத்திலே ஈமானிலே கொள்கையிலே உறுதியாக இருந்தவர்கள் எல்லாம் சகோதரர்களை இன்று அப்படியே ஈமான் குறைந்து அந்த மார்க்கப்பட்ட இல்லாமல்
இபாதத்துடைய அந்த ஆர்வமே இல்லாத நிலை இந்த சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தன்னை எங்களை பார்த்து சொல்கிறான், வசாரியோ நீங்க ஒருவரை ஒருவர் முந்துங்கள், இலாமாக ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத்தில் முத்தகீன். உங்களுடைய ரப்பின் பால், அந்த இறைவனுடைய மகஃபிரத்தின் பால் நீங்க ஒருவரை ஒருவர் விரையுங்கள். மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் எந்த நேரம் தௌபா இருக்க வேண்டும், எந்த நேரம் இஸ்திகஃபா இருக்க வேண்டும், மகஃபிரத்தின் பால் விரையுங்கள் என்று அல்லாஹ் உத்தரா சொல்லிட்டு சொல்கிறான், வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத்தில் முத்தகீன். வான பூமி அளவு விசாலமான அந்த ஜென்னா சொர்க்கத்தின் பால் நீங்க விரையுங்கள் என்று அல்லாஹ்வுத்தலா சொல்லி காட்டுகிறார். இந்த சொர்க்கம் யாருக்கு தயார் பண்ணப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், உய்தத்தின் முத்தத்தின், பாவிகளுக்கு அல்ல, இறைச்சம் உள்ளவர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு அந்த சொர்க்கம் என்று அல்லாஹ்வுத்தலா சொல்லி தருகிறான். அப்படி என்றால் நாங்க எது எங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்குமோ அப்படியா நன்மையான காரியங்கள்ல சகோதரர்கள் நாங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும், முந்த வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ்வுத்தலா சொல்லி தருகிறார். அதே நேரம் அல்லாஹ்வுத்தலா சூரா முத்தஸ்மின் அல்லாஹ்வுத்தலா சொல்கிற பொழுது வஃபீ தாலிக ஃபல்யதனாஃபஸின் முத்தனாஃபிஸூன், நீங்க எதிலே முந்த வேண்டும் என்று சொன்னா ஒருவரை ஒருவர் நல்ல விஷயங்களை முந்துங்கள், அமலர்களுடைய விஷயங்களை நீங்க முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுத்தலா அருமறை குர்ஆன்ல சொல்லி தருகிறார். ஆஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்தை பொறுத்தவரையிலே ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் அந்த பெண்மணிகள் எல்லாம் எந்த அமல்கள் இபாதத்துடைய ஆர்வத்தை எங்களுக்கு பார்க்கலாம். ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, புகாரிலே வரக்கூடிய 2884வது செய்தி பதியப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் இபாதத்துடைய இருந்த ஆர்வம் அந்த செய்தியை நாங்கள் ஹதீஸ்ல புரிந்து கொள்ள போகிறோம். என்ன செய்தி? ஒரு முறை ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நரல் ஜிஹாத் அஃதலல் அமல், நாங்க இந்த உலகத்துல வந்து நீங்க நிறையவே எல்லா அமல்களையும் விட ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு இபாதத்தை சொன்னா ஜிஹாது தான். என்ன ஜிஹாத பத்தி நீங்க நிறையவே ஆர்வம் ஊட்டுகிறீர்கள், அநியாயத்துக்கு எதிராக, அக்கிரமத்துக்கு எதிராக நாங்க போராட வேண்டும் என்று வலியுறுத்துகிறீர்கள். ஆயிஷா நாயகி கேட்கிற, அஃபலா நுஜாஹித் அல்லாஹ்வின் தூதரே, நாங்களும் ஆண்களை போன்று ஜிஹாத் செய்யட்டுமா என்று கேட்டார்கள். அப்ப ஆயிஷா நாயகி தெரியறா சகோதரர்களே, ஜிஹாதுக்கு போவது என்பது இரத்தை சிந்த வேண்டி வரும், என உறுப்புகள் கூட சில நேரம் இல்லாமல் போகும், நிறைய காயங்கள் ஏற்படும், சில நேரம் என உயிரை கூட பறிகொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று ஆயிஷாவை தெரியாமல் இல்லை. தெரிஞ்சு கொண்டு அந்த அமலுடைய ஆர்வம் ஜிஹாதிலே கொல்லப்பட்டா சுவர்க்கம் என்று அவருக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அஃபலா நுஜாஹித், நாங்க ஜிஹாது பண்ணட்டுமான்னு கேட்டார்கள். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா லகுன்ன அஃதலுல் ஜிஹாதி ஹஜ்ஜும் மப்ரூர், உங்களுக்கான ஜிஹாத், உங்களுக்கான அரை போராட்டம் என்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னா, இதுல நாங்க எதே புரிந்து கொள்கிறோம் சகோதரர்களே, ஆயிஷா நாயகியிட அந்த அமல்ல அந்த இபாதத்தில் இருந்த ஆர்வத்தை எங்களுக்கு பார்க்கலாம். உயிர் போனாலும் தன் ரத்தம் சிந்தப்பட்டாலும் நாங்க இங்கு வாழ வந்தவர்கள் அல்ல என்ற ஒரே நோக்கம் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இபாதத்துடைய ஆர்வத்தை எங்களுக்கு பார்க்கலாம். இதே போல் இன்னொரு செய்தி சொல்வதா இருந்தா புகாரிலே 2809வது செய்தியாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பத்ருடைய களம், இந்த பத்ருடைய யுத்தத்துக்காக வேண்டிய ஒரு பெண்மணி மூதாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தன்னுடைய மகனை, ஒரு சிறிய மகன், இவரை வந்து நீங்க ஜிஹாதுல கலந்து கொள்ள செய்யுங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் பொறுப்பு கொடுக்கிறார். வயது போன ஒரு மூதாட்டி, அவ்வளவு வசதி இல்ல, அந்த பெண்ணுடைய ஆசை தன்னுடைய மகன் மறுமையில வந்து சொர்க்கம் போகணும், நானும் தன்னுடைய மகனும் லட்சியம் சொர்க்கம் தேடுவதற்காக சிறிய மகனை ஜிஹாதுக்கு அனுப்புமாறு ரசூலுல்லாஹ் பொறுப்பு கொடுக்கிறார். சுபஹானல்லாஹ், காலம் செல்கிறது, அந்த பெண்ணுடைய பேரை ஹதீஸில் நாங்கள் பார்க்கின்ற உம்மு ருபோ பித்துல் பர்ரா, உம்மு ஹாரிசான்னு சொல்லக்கூடிய பெண்மணி, அதாவது ஹாரிசாவுடைய தாய். அப்ப ஹாரிசாவுடைய தாய் வந்து ஹாரிசா தன்னுடைய மகனை ஜிஹாதுக்கு அனுப்பி வைக்கிறான். எதிர்த்து பார்த்து கொண்டே இருக்கிறான், என்னுடைய மகன் கொல்லப்பட்டாரா, கொல்லப்பட்டா அவருக்கு சஹாதத்து கிடைத்து விட்டேன்னு சொன்னா எனக்கு சந்தோஷம், என்னுடைய மகன் இந்த யுத்த களத்திலே கொல்லப்படவில்லை என்றால் எனக்கு கவலை என்ற ஒரு சோர்வோடு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி வருகிறார்கள். அதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த தாய் வயது போல அந்த மூதாட்டி என்ன சொல்கிறார், யா நபி அல்லாஹ், அலா துஹத்திஸ்னி அன் ஹாரிசா, அல்லாஹ்வின் தூதரே,
என்னுடைய மகன் ஹாரிசா இப்ப நீங்க சொல்ல மாட்டீர்களா ஜிஹாதுக்கு அனுப்பி என்ன நடந்தது? அப்ப உண்மையிலே அவர் வந்து அங்கே ஏற்பட்ட ஒரு அம்பு குத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டு விட்டார். அந்த தாய் கேட்கிறார், என்னுடைய மகன் உண்மையிலே இந்த பதிலுடைய களத்துல கொல்லப்பட்டிருந்தால் எனக்கு சந்தோஷம், நான் பொறுமையாக இருப்பேன். என்னுடைய மகன் இந்த யுத்த களத்திலே கொல்லப்படவில்லை என்று சொன்னால் கண்கள் ரத்த கண்ணீர் தான் வடியும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், சகோதரர்களையா உம்மு ஹாரிசா, ஹாரிசாவுடைய தாயே என்று அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா, அந்த சொர்க்கத்திலே பல்வேறுபட்ட சொர்க்கங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். வ இன்னபு லகி அஸாபல் ஃபிர்தௌஸல் ஆலா, உங்களுடைய மகன் ஹாரிசா இந்த யுத்தத்தில் அம்பி அந்த அம்பால் குத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டு சிறந்த சொர்க்கம் அந்த ஃபிர்தௌஸை அவர் அடைந்து விட்டார் என்ற செய்தியை சொன்ன பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம் சகோதரர்களே. தன்னுடைய மகன் இந்த உலகத்திலே கொல்லப்பட்டாலும் மறுமையிலே என்னுடைய மகனுக்கு சொர்க்கம் என்ற அந்த லட்சியத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னா அவர்கள் அப்படித்தான் ஈமான் நிரம்பியவர்கள் சகோதரர்களே. இபாதத்திலே ஆர்வம் கொண்டவர்கள் எங்களை போன்றவர்கள் அல்ல. குர்ஆன் சுன்னா ஏகத்துவம் கையிலே வந்த பொழுதும் எங்களுக்கு அமல்கள்ல அல்லாஹ் அருள் செய்தவர்களே தவிர அமல்கள்ல ஆர்வம் இல்லாத நாங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய உறவுகளை இப்படி ஏராளமான செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம். உம் ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா மிக சிறந்த ஒரு பெண்மணி, மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்மணி, ரசூல்லாக்கு வகி இறங்குவதை கண்ணால பார்த்து கொண்டிருப்பா. ஏதா வகி இறங்கினா உடனே அதை அமுல்படுத்துவா. ரசூல்லா மரணிக்கின்றார்கள், அந்த நேரத்தை கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருப்பாவாம். அவரை சந்திப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் போன நேரத்தில் அழுது கொண்டு இருப்பாவாம். என்னை அழுகிறேன் என்று கேட்டபோது அவர் சொல்லுவாவாம், வகி துண்டிக்கப்பட்டு விட்டது, நிறைய அந்த வகி இறங்குகின்ற பொழுது அந்த அமல்ல இருந்த ஆர்வம் ரசூல்லாக்கு நேரடியா வகி இறங்குகின்ற பொழுது எங்களுக்கு சொல்லுவார்கள், அந்த ஆர்வம் அப்படி இல்லாமல் போயிருக்கு, அதை நினைத்து அழுது கொண்டே இருந்தார் என்று சொன்னா அந்த பெண்ணுடைய ஆர்வத்தை மறுமை சிந்தனை இபாதத்தில் இருந்த ஆர்வத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் சகோதரர், இன்று நாங்க எந்த அளவு பேணிக்கையாக அமல்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னார்கள், நானும் நீங்களும் தெரிஞ்ச ஒரு செய்திதான், ஒரு மனுஷன் மூத்தா போனா எத்துபா அவள் மையத்த சலாத்தா, ஒரு மனுஷன் மரணித்து விட்டால் அவனை மூன்று பின்தொடருமாம். என்ன பின்தொடரும்? அவனுடைய குடும்பம், அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய அமல்கள் அப்படியே கபர் வரை போகுமாம். அவனோடு ஒன்று மெய்யும், இரண்டு திரும்பி வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எது திரும்பி வர போகிறது? தான் சேகரித்த எல்லாவிதமான சொத்துக்கள், தன்னுடைய வாகனம், தன்னுடைய வீடு, இதெல்லாம் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வரும். அதுபோல தன்னுடைய குடும்பமும் திரும்பி வீட்டுக்கு வரும். அவரோடு வயல்முகா அமலுகு, அவரோடு மிய போவது எது தெரியுமா சகோதரர்கள்? இந்த உலகத்துல எது அமலாக செய்தார்களோ அந்த அமல் மட்டும் கபரிலே மீய போகும் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய புகாரிலே நாங்கள் பார்க்கிறோம். இது எனக்கும் உங்களுக்கும் மிகவே தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். ஆனா சகோதரர்களே, இதை புரிஞ்ச நாங்கள் எந்த அளவு அமல்கள் ஆர்வத்தோடு இருக்கிறோம். அந்த மன்னரைக்கு ரெண்டு போகும், மூன்றுமே போகும், தன்னுடைய சொத்துக்களும் குடும்பமும் அமல்களும். என்னோடு மீய போது அமல் நல்லாவே எனக்கு தெரியும், ஆனா இன்று அதை விட அந்த ரெண்டுக்குமே நான் முக்கியத்துவம் கொடுப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். பொருளாதாரத்துக்கு என்று முக்கியத்துவம் கொடுப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். ஆனா ரசூல்லா சொன்னார்கள், எது ரெண்டும் திரும்பி வருமோ அதை விட உங்களோட அந்த புதை குடியிலே கபரில் இருக்கக்கூடிய அமலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த ஆர்வம் எங்கள்கிட்ட வர வேண்டும். எனக்கு என்ன அமலை செய்யலாம், ஃபர்லுகள் போக என்னென்ன சுண்ணத்தான் அமல்களை என்னுடைய கபருக்காக, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் சேர்த்துக் கொள்ளான் ஒரு மூமி சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். இன்று குர்ஆன் சுன்னாவோடு வாழக்கூடிய நானும் நீங்களும் இதற்கு பிறகும் குர்ஆன் சுன்னாவிலே நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நானும் நீங்களும் சகோதரர்களே, சிலரை பார்த்தா முடிகள் கூட நரைத்து விட்டன, தாடியுடைய முடிகள் கூட நரைத்து விட்டன, ஆனால் அமல்கள் என்ன ஆர்வம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை தூதர்கள் அமைத்தவர் கேட்கிறார், மக்கள் மிக சிறந்தவர் யாருன்னு கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மந்தார் அமலுகு, வயது போய்கொண்டே இருக்குமாம், 60, 70, 75 போய்கொண்டே இருக்குமானால் அமல் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். இவர்கள் தான் மனிதர்களே சிறந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதரை மக்கள் கெட்டவர் யாருன்னு கேட்கப்படுகிறது, வயது போய்கொண்டே இருக்கும்,
முடியெல்லாம் நரைத்து போயிருக்கும், தாடியின முடிகள் கூட நரைத்து போயிருக்குமானால் வசா அமலுவோ, அமல்ல எந்த ஆர்வம் இருக்காது. இபாதத்திலே தொழுகையிலே அந்த வயது போன காலத்திலே கூட ஹராத்தை கூட விடமாட்டான். அவன் புகைக்கின்ற புகைத்திலே கூட விடமாட்டான். அவனுக்கு சுண்ணத்தை கூட ஆர்வம் இருக்காது, குருவான் ஆர்வம் இருக்காது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்கள்ல சிறந்தவர் யாரண்டா வயது போக போக அமல்கள் ஆர்வத்தோடு இருப்பார். அந்த பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் சகோதரர் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். சகோதரர்கள், இன்று வாழலாம், நினைத்ததை செய்யலாம், எனக்கு மூத்தண்டு வந்தா எது மீயும் சகோதரர்களே, தான் சில அமல்கள் மாத்திரமே மீய போகிறது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் வாய்க்கு பேசிய சமூகம் அல்ல, நடைமுறைப்படுத்த ஒரு சமூகத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கினார்கள். எனவே நாங்க இந்த அமலுடைய விஷயத்தில் எங்களை பரிசீலனை செய்ய வேண்டும், ஒரு பக்குவமான ஒரு நிலைப்பாட்டை எங்களுக்குள்ள நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதுல ஓரிரு செய்திகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சலாத்துல் ஜமா, இன்னைக்கு அமல் இருக்கின்ற ஆர்வத்தை பொறுத்தவரை ஜமாத்து தொழுகைக்கு எந்த ஆர்வத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஜமாத்து தொழுகை, தொழுகை என்றாலே முஸ்லிமா காஃபிரா என்று நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்துக்கு இடமே இல்லை. சகோதரர்களே, மார்க்க அறிஞர்கள் பெரும் பெரும் அறிஞர்களை சொல்லியிருக்கிறார்கள், அவன் காஃபிர் என்று. அல்லஹதுல்லதி பைனனா வபைனஹும் அஸ்ஸலா. எங்களுக்கும் அந்த காஃபிர்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற வேறுபாடு என்ன? தொழுகை என்று சொன்னார்கள். இவருக்கு வாழ்க்கையிலே தொழுகை இல்லையோ அவரிடத்திலே குஃபர் இருக்கிறது. சில அறிஞர்கள் சொன்னார்கள், குர்ஆன் சுன்னாவை விளக்கம், இவர்களை மையவாடியில் அடக்கம் செய்ய முடியாது. சுபஹானல்லாஹ், இந்த அளவு தொழுகை இல்லாதவன் அவனுக்கு மார்க்கத்தில் இடமே இல்லை என்ற வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒரு முறை ஒரு செய்தியா சொல்கிறேன், சோதி என்கிற ஒரு சம்பவம். ஒத்தரை வந்து அந்த நாட்டிலே ஒரு பகுதியிலே சகோதரர்களே ஜனாசாவாக அவரை குளிப்பாட்டத்தை கொண்டு வரப்படுகிறது. அந்த இடத்துல குளிப்பாட்டக்கூடிய அவர் வந்து அந்த ஜனாசாவை பார்க்கிறார். அவருடைய பக்கத்து வீட்டுக்கார் வாழ்க்கையில தொழுகையே இல்லை. உடனே அவனை தந்தைக்கு சொல்கிறார், இந்த ஜனாசாவை என குளிப்பாட்ட முடியாதுன்னு சொல்கிறார். உடனே பெரும் பெரும் ஃபத்வா கொடுக்கின்ற இடங்களுக்கெல்லாம் அடித்து அங்கே முடிவு கேட்கப்படுகிறது. அது பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஃப்தியாக இருந்தார்கள். என்ன சொன்னார்? முதலாவது கேட்ட கேள்வி, உங்களோட மகன் தொழுகிறாரா? குளிப்பாட்டாமல் இருப்பதற்கு காரணம் முதலாவது அவனோட மகன் தொழுகிறாரா என்று கேட்டபோது அவர் சொன்னார், தொழவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதார். அதனால வந்து அவரை குளிப்பாட்ட வேண்டிய கடமை இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார் என்றால், சகோதரர்களே, தொழுகை இல்லாதவனுக்கு மார்க்கத்தில் இடமே இல்லை. முஸ்லிமாக பேர் வைத்துக் கொள்ளலாம், ஒரு அப்துல்லாவா ஆமினாவா ஆசியாவா ஆயிஷாவா வாழலாம், ஆனால் சகோதரர்களே இந்த மார்க்கத்தில் இடம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நேரத்துக்கு தொழ வேண்டும். இன்ன சலாத கான தலரும் கிதாபம் ஓகூத்தா, நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று அல்லாஹூத்தலா சொல்லி தருகிறான். எப்படி என்ன வேலை முக்கியமோ, என்னுடைய தொழில் முக்கியமோ, என்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியமோ, அது போன்ற அதை விட தொழுகை முக்கியமாக இருக்க வேண்டும். சகோதரர்கள், இதுலதான் அல்லாஹூத்தலா நிம்மதியை வைத்திருக்கிறான், பரக்கத்தை வைத்திருக்கிறான், சந்தோஷத்தை வைத்திருக்கிறான், எல்லாமே இந்த தொழுகையில தான் இருக்கிறது. சகோதரர்களே, பிலாலதையெல்லாம் சொல்லுவார்கள், அல்லாஹுடைய தூதரவர்கள் பிலாலை பார்த்து சொல்லுவார்கள், பிலாலே எங்களுக்கு ஒரு மனதுக்கு நிம்மதிக்காக, மன ஆறுதலுக்காக இக்காமத்தை சொல்லுங்க என்று சொல்லுவார்களாம். ஏன்? அந்த தொழுகையிலே தான் அந்த சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதிய சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர், இன்று எங்களுக்கு தொழுகையில் அந்த நிம்மதி இருக்கிறதா? வந்தா வேறு கடன் பிரச்சனையும் வேறு வேறு தொல்லைகள் தான் சிந்தனைக்கு வருகிறது. ஆனால் அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி இருந்தவர்களுக்கு நிம்மதியெல்லாம் அந்த தொழுகையிலே இருந்துதான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், சகோதரர்களே, எந்த அளவு தொழுகையிலே பெறுதலாக இருக்க வேண்டும்? ஜமாத்து தொழுகை ஒருத்தரை தனித்து தொழுவதை விட 20 மடங்கு தரதா, 27 மடங்கு ஏற்றமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஜமாத்துக்கு கலந்து கொள்வது, இதில் இபாதத்தில் மும்மரமாக இருப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு நபித்துல வந்து கேட்கிறார், உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி 2 முஅஸ்ஸின்கள், ஒருத்தர பார்வை இல்லாதவர் தான் உம்மு மக்தூம். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பார்வை இழந்திருக்கிறேன், எனக்கு வீட்டில் தொழலாமனு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்து விட்டு மறுவை சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னல் மதீனத்த கசீரத்துல் ஹவ்வாவி வஸ்ஸிபா, இந்த மதீனா என்ற பிரதேசம் நிறைய விஷ ஜந்துக்கள் வாழக்கூடிய இடம், அல்லாஹ்வின் தூதரை நான் பயப்படுகிறேன், எனக்கு பார்வையும் இல்லை என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஹையாரா சரா ஹையாரல் பலா என்ற சத்தம் கேட்கிறதா?
அப்ப நீங்க வரத்தான் வேண்டும் என்று அந்த பார்வையற்றவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னா, இன்று எங்களுக்கு வாகனம் இருக்கிறது, பைக் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கு. இந்த காலத்துல எங்களுக்கு ஜமாத்தி விடலாம சகோதரர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை அல்லாஹ்வுத்தால காப்பாற்ற வேண்டும், எல்லாத்துக்கும் நிம்மதியை பரக்கத்து வைக்கிற ஒரு தொழுகை என்றால் அது ஃபஜ்ர் தொழுகை தான். தாராள தொழுகிறாரோ அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறார். எனவே இந்த தொழுகைக்கு இருக்கிற ஆர்வம் என்ன சகோதரர்களே, இந்த குரானா என்று சொல்லுகிற ஒரு வசந்தம் வந்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சில இடங்களை பார்த்தால் மக்களை ஜமாத்தை காண முடியாது, சிலரை பார்த்தா ஜும்மாவுடைய தொழுகையை கூட இல்லாத ஒரு கவலை நிலை சகோதரர்களே. எனவே எங்கள் ஆர்வத்தை அமல்கள் ஆர்வத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகை எவ்வளவு முக்கியமான தொழுகை. மனுஷனுக்கு தூக்கப்போம் இல்லைன்னு நாங்கள் சொல்லல, யாரும் மலக்குமாறல. ஆனா இது காரணம் என்ன, ரசூலுல்லாஹி சொன்னார், நீங்க உறங்க போனாலே சைத்தான் வந்து மூன்று முடிச்சை போடுவான், நீங்க போராட்டத்தோடு எழும்பினா எழும்ப விட மாட்டான். அவன் சொல்லுவான், சைத்தான் நமக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, போத்தி கொண்டு படன்னு சொல்லுவானா. அப்ப அவன் போராட்டத்தோடு எழும்பி அந்த காரில் அல்லாத பள்ளியை நாடி தூக்கத்தை விட என் குடும்பத்தை எல்லாத்தையும் விட தொழுகை சிறந்த வருகிறேன் சொன்னா அதுதான் பாக்கியம் சகோதரர்கள். மூணு முடிஞ்சு செய்தான் போடுவான், எலும்பின் உடனே ஒரு முடிச்சு அவுந்து விடும், உழுவு செய்தத்தோட இரண்டாவது முடிச்சு அவுந்து விடும். தொழுகைக்கா நிக்கிறோமோ இல்லையா சஃப்ல, இந்த நேரத்துல மூன்றாவது முடிச்சு அவிக்கப்பட்டு விடும். இப்படியான சில முடிச்சுகளை செய்தான் போடுவானா, அதிசயில நாங்கள் பார்க்கிறோம். யாரு இதையெல்லாம் வெண்டு தொழுகைக்கா வருகிறாரோ அவர் தான் அன்றைய நாள் தைபன் நஃப்ஸ் நசீதன் தைபன் நஃப்ஸ், அன்றைய நாள் உற்சாகத்தோடும் தியா சுறுசுறுப்பாகவும் இயங்குவார் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்தார் என்று சொன்னா, எந்த மனுஷன் உற்சாகத்தோடு திறமையோடு அவன் இருப்பான்னு சொன்னா ஃபஜ்ருக்கு வந்தவன். அந்த நாளிலே பரக்கத் இருக்கும், அந்த நாளிலே சிறப்பு இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம் சகோதரன். எனவே நாங்க எப்படி ஜும்மா தினத்தில் இந்த நாள் பள்ளிவாயில் நிரம்பி இருக்கிறதோ, இது போன்ற ஒரு ஆர்வம் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஸ்பெஷலாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி அமல்கள் நான் ஆர்வத்தை கூட்டேன். இரண்டாவது விஷயம் குர்ஆன் ஓதுகிற விஷயம். இன்னைக்கு அமல்கள் இருக்கின்ற ஆர்வத்தை எங்களை பார்க்கலாம். குர்ஆன் விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தா, இன்னைக்கு நாங்க எல்லாரும் பேசுகிற விஷயம்தான். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து இன்றைய சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை, முஸ்லிம்கள் பெருளான்னு சொல்லப்படுகிற ஒரு சிறந்த நாள், இந்த நாள்ல ஒரு பக்கமா இரண்டு பக்கமா மூன்று பக்கங்களை ஓதுவது எங்களை உள்ளங்களை கேட்டு பாருங்க சகோதரர்கள். நாங்க எத்தனை பக்கத்தை நாங்க இன்றைக்கு ஓதி இருக்கிறோம். இன்னும் வெக்கம் என்னன்னு சொன்னா, குர்ஆன் நிறைய பேருக்கு ஓத தெரியாத சகோதரர்கள். கவலை, நாங்க ஏகத்துவத்தை ஏற்று குர்ஆன் சுன்னாவோடு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாத கவலை இல்லை சகோதரர்களே. ஆனால் பார்வை அற்றவர்கள், பார்வை இழந்த சிறுவர்கள் எல்லாம் என்று குர்ஆன் ஓதுகிறார்கள். ரப் எங்களுக்கு பார்வையை தந்து சகோதரர்களே, குர்ஆன் எனக்கு ஓத ஏதாவது என்று சொன்னா என்னை விட ஒரு துருப்பாக்கிசாலி கெட்டவன் இருப்பான சகோதரர்களே. ஒருவரை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமதானுக்கு மாத்திரம்தான் குர்ஆன் அல்ல, ரமலானுக்கு மட்டும்தான் குர்ஆன் கையில வந்த ஒரு விஜயத்து சகோதரர்களே. எனவே எமது வாழ்நாள்ல குர்ஆனோட நெருக்கமான உறவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க இதை ஓதுங்கள், இதுலதான் நேரான வழி இருக்கிறது, அதான் சத்திய வழி இருக்கிறது, அதுல உங்களுக்கு சத்தியம் இருக்கிறது, அதுல நிம்மதி இருக்கிறது, பரக்கத் இருக்கிறது, அதுல நிவாரணம் இருக்கிறது, உள்ளத்துக்கு சந்தோஷம் இருக்கிறது, இதிலே குர்ஆன் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், நாங்க எந்த அளவு குர்ஆனுடைய விஷயத்துல ஓதுகிறோமோ, அதை மனம் செய்கிறோமோ, அன்றாட நிறைய ஓதுகிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் அருளையும் பரக்கத்தை நிச்சயமா கண்களாக பார்க்கலாம் சகோதரர்களே. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பரக்கத்தை, எந்த அமைதியை, எந்த சகீனத்தை அன்று சொன்னார்களோ அதே குர்ஆன் கையில இருக்கிறது. அதை நாம் ஓதினா எங்க வீடுகள்ல பரக்கத்தையும் சகீனத்தையும் நிம்மதிகளுக்கு பார்க்கலாம் சகோதரர்களே. ஒரு முறை ஒரு நபித்தோடர் என்ன செய்கிறார், வீட்டுல சூரத்துல் பக்கராவை ஓதுகிறார். உசைர் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோடர் வீட்டுல ஓத கொள்ள தன்னுடைய மகன் யஹ்யா அந்த பக்கத்துல ஒரு கழுதை கட்டி, அவருடைய குதிரை இருந்தது, பக்கத்துல மகனும் இருக்கிறார், குதிரை அந்த அந்த கழுவுல கட்டி விட்டு குர்ஆன் ஓதுகிறார். ஒன்னாம் முறை ஓதுகிறார், அந்த குதிரை மிரள பார்க்கிறது, ஓட பார்க்கிறது. இரண்டாவது முறை ஓதுகிறார், அந்த அந்த குதிரை மிரள பார்க்கிறது. மூணாம் முறை குர்ஆன் ஓதுகிறார், அந்த குதிரை மிரள பார்க்கிறது. அப்படியே நிறுத்தி விட்டார் ஓதுவது, நிறுத்தி விட்டு அவர் பயந்தார். தன்னுடைய மகனுக்கு மேலான குதிரை பாஞ்சுக்கொள் போவோம் சொல்லி பயந்து அவர் குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டு வெளியே போய் பார்க்கிறார். வானத்தை பார்த்தால் ஹதீஸில் தெளிவாக வருகிறது, மிஸ்ல துல்லதி ஃபீஹா அம்சாருல் மசாபி, அதாவது பல பல அந்த மேகத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறார், ஒரு வெளிச்சத்தை வானத்தில் அப்படியே வீட்டுக்கு நேரே பார்க்கிறார்.
அப்ப மறுநாள் பஜருக்கு பொருள் அல்லாஹ்வுடைய தூதர் போய் சேரிட்டார். அல்லாஹ்வின் தூதரே, நேத்து நான் குர்ஆன் ஓதினேன், சூரா பக்கராவை ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை ஓத ஓத என்னுடைய குதிரை விரல பார்த்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வத்ததரி மாதாக்க உசேரே, உங்களுக்கு தெரியுமா இது என்னன்னு சொல்லி, நீங்க அந்த பல பலன்ற ஒரு வெளிச்சத்தினையும் கண்டீர்களா இல்ல, இது என்ன உங்களுக்கு தெரியுமா? தில்கல் மலாஇக்கத்து தனத்தி சௌதிக்க, அவர்கள் தான் வானவர்கள், மலக்குமார்கள். நீங்க எந்த குர்ஆன சத்தமிட்டு ஓதினீர்களோ அதை கேட்பதற்காக வந்தவர்கள் வானவர்கள். வலோ கரஅத்தல் அஸ்பஹத் யந்துருன் நாஸ் இலைஹா, நீங்க அப்படி ஓதிக்கொண்டே இருந்திருந்தால் எல்லா மக்களும் அதை பார்த்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் இந்த செய்தியை சொன்னார்கள் சகோதரர்களே. அப்ப எந்த அந்த வெளிச்சத்தை, அந்த அந்த பிரகாசத்தை அவர்கள் பார்த்தார்களோ அதே பரக்கத்து, அதே வானவர்கள் எங்களை வீடுகளுக்கும் இன்று வருவார்கள் சகோதரர்களே. இன்றைக்கு வந்து வீதிகள் நாங்க சூரா யாசினோ வாக்கியம் ஓத மாட்டோமே, அது அதுக்கு சிறப்புகள் வேறு, அதுக்கு பலவீனமான செய்திகளை வைத்து ஓத மாட்டோம். ஆனா இன்றைய குர்ஆன் வீட்டுல பக்கராவதிலே சேர்த்தாங்க ரெண்டு ஓடுவார். இன்னைக்கு எத்தனை பேர் ஓதுகிறோம் சகோதரர்களே? ஒரு நாள்ல முடிக்காவிட்டாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் என்று, மூன்று பக்கம் என்று வீட்டுல ஓதலாமா இல்லையா சகோதரர்களே? ஓதுகின்ற ஆசை ஆர்வம் இல்லாமல் போயிருக்கிறது, நேரம் இல்லை என்று சொல்கிறோம். ஆனா உலகத்துக்கு நிறையவே மதிப்பளித்திருக்கிறோம் சகோதரர்கள். அல்லாஹ்வுத்தால காப்பாற்ற வேண்டும். குர்ஆனோடு ஒரு நெருக்கமான உறவை நாங்கள் ஏற்படுத்துவோம். நேரம் இடம் கொடுக்காத அல்லாஹ்வுத்தால அமல்கள்ல முந்த இபாதத்திலே முந்திக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர்களே, சஹாபாக்கள் எந்த அளவு அமல்கள்ல முந்தினார்கள், இன்று நாங்கள் அந்த அமல்கள்ல சோர்வோடும் அதிலே பலவீனவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ற செய்திகளை பார்க்கின்ற நாங்கள் இரவு தொழுகை, நிறைய வணக்கங்கள், நிறைய இபாதத்தில் செய்யக்கூடிய நாங்க, தொழக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய, ஜகாத்து கொடுக்கக்கூடிய நாங்கள் இன்று நிறைய பேர் ஒரு இபாதத்தை விடுகிறார் இரவு தொழுகை. ஒரு மூமினை பொறுத்தவரையிலே சகோதரர்களை வாழ்நாள்ல விடப்படாத ஒரு தொழுகை என்றால் வித்தருடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்நாள்ல வீட்டிலேயும் பயணத்திலேயும் ஊரிலே பயணத்திலே விடாத ஒரு தொழுகை என்றால் வித்தருடைய தொழுகை தான். அல்லாஹ்வுத்தால அருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்ற பொழுது நல்லவர்களை பற்றி, இபாதுர் ரஹ்மான், அந்த ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லதீன யபீதுன ரப்பிஹிம் சுஜ்ஜதவ கியாமா, அவங்க நல்லவர்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமான அடியார்கள், இரவு நேரத்துல சுஜூதுல கியாமுல கழிப்பார்கள் என்று அல்லாஹ்வுத்தால அருமறை குர்ஆன்ல சொல்லி தருகிறார். நாங்கள் நினைத்து விடக் கூடாது, இந்த இரவு வணக்கம் தொழுகை என்பது ரமலானுக்கு மட்டுமன்று, இந்த வித்திர ஒரு மோமினை பொறுத்த சுண்ணத்து முவக்கத வலியுறுத்தப்பட்ட முக்கியமான சுண்ணா. அது எங்களுக்கு இரவுடைய ஆரம்ப பகுதியிலே தொழலாம், அல்லது நடுப்பகுதியிலே தொழலாம், இரவின் கடைசி பகுதியிலே எங்களுக்கு தொழலாம். ஆனா மூன்றிலே மேற்றமானது கடைசி பகுதி, அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம். யாருக்கு அச்சம் இருக்கிறதோ எனக்கு வித்திர தொழிலா எழும்பி என்றா இரவு நேரத்தை தொழுதுவிட்டு படுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை கூட அதிசயம் எங்களுக்கு பார்க்கலாம். ஆக சகோதரரே, உள்ளங்கள் நாங்களாக கேட்க வேண்டும், இன்று நாங்க இந்த ரமலானை முடித்த நாங்க வாழ்நாள் எத்தனை நாள் நாங்க வித்திர தொழுது இருக்கிறோம், குர்ஆன் சுன்னாவோடு வாழ வேண்டும் ஆசைப்பட்ட நாங்கள், அந்த சஹாபாக்கள் எல்லாம் விரைவு வெட்டி சம்பாதித்தவர்கள், கூலி தொழில் செய்தவர்கள் எல்லாம் இரவு நேரத்துல கியாமுல்லைல் ஈடுபடுவார்களாம். சுபஹானல்லாஹ், அந்த ஓதலின் சத்தங்களை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்பார் என்ற செய்தியெல்லாம் நிறைய நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையில தூங்குவதற்கு முதல்ல கூட இந்த கியாமுல்லை இல்லை என்று சொன்ன சகோதரர்கள், அல்லாஹ்வுத்தால எங்களை காப்பாற்ற வேண்டும். ஒரு முறை நபித்தோழர், ரசூலுல்லாஹ் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபித்தோழர், ரபியாத்திபுன் காப் அல் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் சொல்கிறார், குந்து அபீதுமா ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹோட தங்கி இருந்தேன், அவர் இரவு நேரத்தில் எழும்பி தொழுவதற்காக வேண்டி அந்த தண்ணியை உதவி நான் கொடுத்தேன். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்கள் தெரியுமா? உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்க கேளுங்க என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கேட்டிருந்தா நிச்சயமா கிடைத்திருக்கும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? முராஃபகதக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே, மறுமையிலே உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அவர் நினைத்திருந்தா வீட்டை கேட்டிருக்கலாம், தொழிலை கேட்டிருக்கலாம், எதையெல்லாம் உலகத்தையே கேட்டிருக்கிறார் சகோதரர்களே. அவர் துவா கேட்டது நிச்சயமா கிடைத்தும் இருக்கும். ஆனால் அவர் எதை தெரியுமா கேட்டார்? அல்லாஹ்வை தூதரே, உங்களோடு நான் சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் கைரதாலி,
அது அல்லாஹ் உங்களுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை என்று கேட்ட பொழுது, இல்ல அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், காபே வணக்கங்கள் அதிகமாக ஈடுபடுங்க என்று செய்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இந்த அளவு அந்த சஹாபாக்களுடைய ஆர்வத்தை எங்களுக்கு பார்க்கலாம். சஹாபாக்கள் நிறைய கனவு காணுவார்கள், அந்த கனவுக்கு விளக்கத்தை ரசூல்லாட்ட போய் ஃபஜ்ருக்கு பிறகு ரசூல்லா விளக்கம் சொல்லுவார்கள். ஒருமுறை இதை பார்த்த அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், நானும் ஒரு கனவு காணுவோம், ரசூலுல்லாஹ் இந்த கனவை சொல்ல வேண்டும், அதுக்கு நான் விளக்கத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு ஒருமுறை ஒரு கனவு காணுகிறார். என்ன கனவு? அவர் சின்ன ஒரு பிள்ளையா இருக்கிற பொழுது பள்ளியிலே தூங்கி இருக்கிறார், தூங்கி உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டு மலக்குமார் ரெண்டு பேர் அவரை இழுத்து கொண்டு போகிறார்கள் எங்களுக்கு நரகத்துக்கு. அந்த நரகத்துல போய் அப்படி வீசுகிறார்கள் அப்துல்லா பின் உமரை. அவர் சொல்கிறார், அந்த நரகத்தை பார்த்தா நரகத்திலையும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று அந்த கனவு பார்த்த உடனே அவுது பில்லாஹி மினன்னார், நான் நரகத்தை விட்டு பாதுகாத்து பெற்றுக்கிறேன் என்று ஒரு துஆ செய்கிறார். அப்ப இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்ன கனவு, அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரஜுல் அப்துல்லா, இந்த அப்துல்லா உமர் என்று சொல்லக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் அறிந்த ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர், இவர் இரவு நேரத்தில் தொழக்கூடியவராக இருந்தால் இவர் மிக சிறந்த மனிதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதுக்கு விளக்கம் என்ன? அவர் ரெண்டு மலக்குமார்கள் அப்படியே நரகத்துக்கு இழுத்துக்கொண்டு போனார்கள், அதை பார்க்கிறார்கள். அதை அந்த கனவை ரசூலுல்லாஹ் சொன்னோட என்ன விளக்கம் சொன்னார்கள்? அப்துல்லா பின் உமர் இரவுல தொழக்கூடியவராக இருந்தால் அவர் சிறந்த மனிதன் சொல்லப்பட்டோடனே முஸ்லிம்களுடன் கூடிய செய்தி, அவர் வாழ்ந்தால் அவர்கள் கொஞ்சமாகத்தான் தூங்கினார்கள், அதிகமாக வணங்கிய இரவு தொழுகையில் ஈடுபட்ட செய்தி ஹதீஸில் முஸ்லீம் 2479 செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இந்த சஹாபாக்கள் சகோதரர்களே அவங்க அமல்கள் ஆர்வத்தோடு இருந்தவர்கள். எனவே எமது வாழ்நாள நாங்கள் நிறைய அமல்கள் ஆர்வத்தோடு இபாதத்தில் ஆர்வத்தோடு கழிப்போம். எந்த ஒரு சமூகத்தை இறையச்சம் உள்ள ஈமான் நிரம்பிய இபாதத்தில் ஆர்வம் கொண்ட சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்களோ அப்படிப்பட்ட குரூப் அல்லாஹுத்தலா என்னையும் உங்களையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹுத்தலா சேர்த்து பேசிய விஷயங்களை சகோதரர்களை ஜமாத்துக்கான பள்ளிக்கு வருவது, விசேடமாக குருவானோட நெருக்கமான உறவை வைப்பது, கியாமுல்லைல் தொழுகை குறைஞ்சபட்சம் வித்திரையாக நாங்கள் தொழுது கொள்வது என்பதை புரிந்து இந்த உலகத்தில் ஏகத்துவத்திலே கால் பதித்து கடைசி நேரத்தில் அல்லாஹுத்தலா முடிகளை சிறந்த முடிவாக ஆக்கி மறுமையிலே சிறந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்களுக்கு வாரி வழங்க வேண்டும்.